இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த லெசன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ப்ளீஸ் டு டேக் மீ இன் இன்ஸ்டா ஐல் பி ஹாப்பி டு ஷேர் இன்ஸ்டூ. இந்த பாட்டில் வெறும் நாலே நாலு கார்டு இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கார்ட்ஸாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இந்த ஸ்ட்ரம்மிங் பேட்டர்ன் பயங்கரமான ஒரு ட்ரிக்கியான ஸ்ட்ரம்மிங் பேட்டர்ன். அது எப்படி இந்த வீடியோவில். வெல்கம் டு தமிழ் கிட்டா லெசன்ஸ். ஐ வெரி ஹாப்பி சி ஒன்ஸ் அகைன் கைஸ். ஐசக் தைலியா. லெட்ஸ் டேக் எ க்ளோசர் லுக். ஆல்ரைட், இந்த பாட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தேன், பேர் ஏதாவது போட்டிருக்காங்களா, யார் வாசித்தது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா பேரே போடல. பட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இது மிஸ்டர் கேபா தான் வாசிருக்கணும்னு தோணுது. ஏன்னா இந்த சவுண்டிங்கும் ஒரு அவரோட சவுண்டிங் மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்ட்ரம்மிங் பேட்டர்ன்லேயும் கொஞ்சம் ஒரு சூப்பராக ஒன்று பண்ணியிருக்காரு. அண்ட் ரியலி ட்ரிக்கி. இது எப்படி சொல்கிறது, இது சின்ன சின்னதாக நம்ம மூணு பாட்டாக பிரேக் பண்ணி நம்ம கற்றுக்க போகிறோம். அப்படி கற்றுக்கும் போது ஐ எம் ப்ரிட்டி ஷுவர் 200% யூ கேன் லேர்ன் திஸ். முதல்ல என்னென்ன கார்ட்ஸ் வருதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் D6 கார்ட். ஓப்பன் கார்ட்ஸ் எல்லாமே வாசிக்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கார்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். டி கார்ட் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் இந்த செகண்ட் ஸ்ட்ரிங் ஓப்பன். ஸோ ரிங் ஃபிங்கர் எடுத்துருங்க. ஸோ யூஸ்வலாக ஃபோக்ஸ் வந்து டி வந்து இப்படி தான் ஹோல்ட் பண்ணுவீங்க இல்லையா, இப்படி ஹோல்ட் பண்ணாலும் நீங்கள் ரிங் ஃபிங்கர் தான் எடுக்கணும். ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா செகண்ட் ஃப்ரெட் ஆஃப் த தேர்ட் ஸ்ட்ரிங், செகண்ட் ஃப்ரெட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் மட்டும் தான் ஹோல்ட் பண்ணுறோம். And by the way, if you don't know how to read chord diagram, iCards la pora, within 5 minutes la you can learn. Alright, so idu D6 chord. Next chord pathina A sus 2. Na sometimes ipdi hold pannuven. Actually idu eppadi form aagudna, indha A chord irukku illaya, normally namm ipdi vaasipom illaya, idhula ring finger namm eduthanum. So A sus 2 chord. By the way, it's 5 string chord. Idhu neenga இப்படியும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், இப்படியும் ஹோல்ட் பண்ணலாம், இப்படியும் ஹோல்ட் பண்ணலாம். இந்த நெக்ஸ்ட் கார்ட் இ சஸ்பெண்டட் 4. ஸோ அதுவும் செம்ம ஈஸி தான். நீங்கள் ஏ கார்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க இல்லையா 5 ஸ்ட்ரிங் கார்டை, அது அப்படியே இந்த மூணு ஃபிங்கரையும் மேலே ஒன் ஸ்டெப் எடுத்துகிட்டு போயிட்டு இஃப் யூ பிளே 6 ஸ்ட்ரிங் கார்ட் மேலே இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இட்ஸ் இ சஸ்பெண்டட் 4 கார்ட். அகெயின் நான் சம்டைம்ஸ் இப்படியும் ஹோல்ட் பண்ணுவேன் இந்த மூணு ஸ்ட்ரிங்கையும் வித் மை 4 ஃபிங்கர் ஐ பார். And then the last chord, D sus 2. இது ஈஸியான கார்ட் தான். நம்ம டி கார்ட் ஹோல்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஹேவ் டு டேக் அவுட் யோர் மிடில் ஃபிங்கர். ஸோ நம்ம இதில் என்னென்னலாம் ஹோல்ட் பண்ணுறோன்னா, ஸோ இட்ஸ் அ ஃபோர் ஸ்ட்ரிங் கார்ட், ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு பிளே தீஸ் ஸ்ட்ரிங்ஸ் விச் ஆர் 6th அண்ட் 5th. ஸோ 4th ஸ்ட்ரிங் ஓப்பன், 3rd ஸ்ட்ரிங் செகண்ட் ஃப்ரெட், அண்ட் தென் செகண்ட் ஸ்ட்ரிங் 3rd ஃப்ரெட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஓப்பன். ஸோ இது இப்படியும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் டாஸ்க்கே என்னென்னா எந்த கம்ஃபர்டபுளான ஷேப் வந்து உங்களுக்கு செட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இப்படியும் ஹோல்ட் பண்ணிக்கலாம், இப்படியும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது D6 கார்டு வந்து இப்படியும் ஸ்டார்ட் பண்ணலாம், இப்படியும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா அண்ட் தென் A sus 2 கார்டு இப்படி போகலாம், அண்ட் தென் E sus 4 கார்டு இப்படி போகலாம், தென் D sus 2 கார்டு இப்படி போகலாம். ஸோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நீங்கள் தான் எந்த இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது நீங்கள் பார்த்துக்கணும். நவ் வில் கோ டு ஸ்ட்ரம்மிங். அண்ட் பிஃபோர் தட், இந்த நாலு கார்டு தான் கிட்டத்தட்ட பாட்டு ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. ஒரு பெருசாக எங்கேயும் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியல, மோரோல சேம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்லோ இட் டவுன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா D6 கார்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு யூ கன் ப்ளே டவுன் டவுன் அப். ஸோ யூ கன் லேர்ன் திஸ் ஈஸி ரைட், டவுன் டவுன் அப். வென் யூ ப்ளே திஸ் 4 ஸ்ட்ரிங் மட்டும்தான் ப்ளே பண்ணும், இந்த 6th ஸ்ட்ரிங் அண்ட் 5th ஸ்ட்ரிங்லாம் டச் ஆகக்கூடாது. ஸோ வித் யுவர் ரைட் ஹேண்ட் ஷுட் பி கேர்ஃபுல். ஈஸி ரைட், டவுன் டவுன் அப். லெட் மீ ஸ்லோ இட் டவுன். செகண்ட் பார்ட் டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன். Easy, right? Down, down, up, down, up, down. Down, down, up, down, up, down. Down, down, up, down, up, down. Slow down. Down, down, up, down, up, down. So, இது மட்டும் நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். Down, down, up, down, up, down. Down, down, up, down, up, down. So, all put together, part 1 and part 2. Join பண்ணுவோம் எப்படி ஆகும்னா, down, down, up, down, down, up, down, up, down.
First part, down, down, up. Second part, down, down, up, down, up, down. All put together, down, down, up, down, down, up, down, up, down. All right. One more time. Super slow. Down, down, up, down, down, up, down, up, down. இப்போ நம்ம தேர்ட் பார்ட் கற்றுக்கப்போகிறோம். தேர்ட் பார்ட் கொஞ்சம் ஈஸி தான். டவுன் அப் டவுன் அப். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. லெட் மீ டூ இட் ஒன் மோர் டைம். டவுன் அப் டவுன் அப். டவுன் அப் டவுன் அப். டவுன் அப் டவுன் அப். ஸோ டவுன் அப் டவுன் அப். ஸோ ஆல் புட் டுகெதர். டவுன் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப். ஆல் ரைட். ஈஸி ரைட். இப்போ நீங்கள் ஸ்லோவாக யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். ஒன் டூ த்ரீ, இது மூணுமே நீங்கள் கம்பைன் பண்ணணும். டவுன் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப். லெட் மீ ஸ்லோ டவுன் ஒன் மோர் டைம். டவுன் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப். சூப்பர் ஸ்லோ. டவுன் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன். இந்த ஸ்ட்ரம்மிங் பேட்டர்ன் தான் ஃபுல்லாக ஃபாலோ அப் ஆகுது. ஸோ இது எந்த மாதிரியான ஒரு டெம்போவில் போகுதுன்னா, டவுன் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன். இது விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ப்ளே தட். மோரோவர் இதை நீங்க கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா ஒரு ஆக்சென்ட் வந்து கிரியேட் ஆகுது. இட்ஸ் நாட் லைக் தட். இஃப் யூ கேன் வாட்ச் க்ளோஸ்லி யூல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதில் ஆக்சுவலாக ஒரு பஞ்ச் போயிட்டுருக்கு. தட்ஸ் வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். தட்ஸ் இட் கைஸ், வி கேம் டு அன் எண்ட். இஃப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ, ஷோ யுவர் லவ் த்ரூ லைக்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ். அண்ட் ஐ கான்ட் வெயிட், சீக்கிரமாக கற்றுக்கிட்டு டேக் பண்ணுங்கள். வில் பி மோர் தேன் ஹாப்பி டு வாட்ச் இன் இன்ஸ்டா. சியர்ஸ்.